श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य व्योमे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मैत्रेयाप्त लक्ष्मात्मरक्षणिद्वैगाहमान्तं आचार्य भक्ति परिपूतमनर्गशीलं गोपाल देशिक मुनिं गुरुमाश्रयामः ध्येयं सदा परिभवक्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुदं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं त्यक्त्वा सुदुस्थिरसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठार्यवचसा यदगात्तरण्यम् मायामृगं दैतयेप्सितमन्वधावत् वंदे महापुरुषते चरणारविंदम्। श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यबर्हधातुप्रवाल नटवेशमनुप्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम्। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविंदाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। நவமஸ்கந்தத்தினுடைய கடைசியில ஒரு நாலு ஸ்லோகத்தினால கிருஷ்ணாவதாரத்தை பரீட்சித்ராஜனுக்கு சொன்னதும் அந்த கிருஷ்ண லீலைய வந்து விஸ்தாரமா கேட்கணும் என்று பரீட்சித் கேட்கிறான். कथितो वंश विस्तारः भवता सोमसूत्ययोः राज्ञां चोभय वंश्यानां चरितं परमाद्भुतं यदोश्च धर्मशीलस्य नितरां मुनिसत्तम तत्रांशेनावतीर्णस्य विष्णोर्वीर्याणि शंशनः अवतीर्य यदोर्वंशे भगवान् भूतभावनः कृतवान् यानि विश्वात्मा तानि नो वद विस्तरात्। ராஜாக்களுடைய வம்சங்கள்லாம் விஸ்தாரமா சொன்னீர்களேன்னா ஏன் அது நன்னா இல்லையா பரீட்சித்து? இந்த ராஜாக்களுடைய வம்சங்கள்லாம் விஸ்தாரமா இருந்தது, ஆனா கிருஷ்ண கதைய எனக்கு சுருக்கி சொல்லிட்டீர்களேன்னா அத நான் விஸ்தாரமா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சோமசூரிய வம்சங்கள்லாம் நன்னாதான் இருந்தது, ஆனா பரம அத்தமா இருக்கக்கூடிய கிருஷ்ண கதைய சுருக்கலாமா? ஏதோச்ச எது குலத்துல வந்து அவதாரம் பண்ணி அந்த பகவான் லீலைகள் செய்திருக்கான், அப்படி அந்த எதுகுலத்துல வந்து அவன் என்னென்ன லீலைகள் செய்தானோ அதெல்லாம் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. மேலும் கிருஷ்ண கதை வந்து யாரு வேண்டான்னு சொல்லுவான்னா, நிவிருத்த தரிசைஹி உபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்ரோத்ர மனோபிராமாத் கௌத்தமஸ்லோக குணானுவாதாத் உமான் விரஜேத வினா பசுக்னாத். நிவிருத்தி மார்க்கம் அதாவது சுகபிரம்மர் போன்றவர்களுக்கு கூட
அவர்களுக்குமே பிரயோஜனம் கிருஷ்ண கதைதான் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் பாகவதத்துல இது ஸ்ரீமத் பாகவதே பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம், பரமஹம்சர்களுக்கு கூட பாகவதம் தான் பிரயோஜனம். பரீட்சித்து சொன்னா என்ன போல மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுறவர்களுக்கும் கிருஷ்ண கதை தான் பிரயோஜனம். பவ ஔஷதாத்து பவ அப்படின்னா சம்சார சாகரங்கிற வியாதி. இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு ஒரு வியாதி இருக்கு. பிறக்கிறது, மறுபடியும் காரியங்களை செய்யறது, அப்புறம் இறக்கிறது, அந்த கருமாக்கள்னால மறுபடியும் பிறவி எடுக்கிறது. இந்த பிறப்பு இறப்புங்கிற வியாதிக்கு மருந்து வேணும்னா கிருஷ்ண கதை தான் அப்படிங்கிறான். பவ ஔஷதாத் ஸ்ரோத்ர மனோபிராமாத், காதுக்கு இனிமையா இருக்குமே கிருஷ்ண கதை, காதுக்கு அழகு, கேட்க கேட்க இனிமையா இருக்கும். க உத்தம ஸ்லோக குணானுவாதாத், அந்த உத்தம ஸ்லோகனான கிருஷ்ணனுடைய கதையை எனக்கு விஸ்தாரமா சொல்லுங்க. புமான் விரஜேத வினா பசுக்னாதே, ஒரு மனுஷன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான்னா அதுக்கு பிரயோஜனமே கிருஷ்ண கதை தான், கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு தான். மேலும் யாருக்கு கிருஷ்ண கதை பிடிக்காது என்று சொன்னான், போன பிறவியில பசுமாடெல்லாம் வதம் பண்ணியிருக்கிறவன் எவனோ அவனுக்கு பிடிக்காது. பசுமாடை கொலை பண்ணவனுக்கு தான் இந்த ஜென்மத்துல கிருஷ்ண கதை பிடிக்காது. மேலும் வினா பசுக்னாத், பசுக்னாத்னா பசுவை வதம் பண்ண, மிருகத்தெல்லாம் வதம் பண்ண. வினா அபசுக்னாத், அபசுக்னா தன்னைத்தானே தூக்கு மாட்டின்றி சாகிறவன், விஷம் குடிச்சு சாகிறவன், ஆத்மஹத்தி பண்ணிக்கிறவன், அவன் எந்த அவனுக்கு தான் கிருஷ்ண கதை பிடிக்காது. தன்னைத்தானே ஆத்மஹத்தி பண்ணிக்கிறவனுக்கு கிருஷ்ண கதை பிடிக்காது. அதனால பரீட்சத்து சொன்னான், நான் அதை மாதிரி போன ஜென்மத்துல பசுமாடெல்லாம் வதம் பண்ணியிருக்கேனா, இல்லைன்னா நான் வந்து ஆத்மஹத்தி பண்ணிட்டேனா, எனக்கு கிருஷ்ண கதையை சொல்ல மாட்டேன்னு சொல்றீர்களே. மேலும் திரௌண்யஸ்திர விப்ருஷ்டம் இதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிம் கதாத்த சக்ரஹா மாதுஷ்டமேயா சரணம் கதாயா. இந்த சரீரம் இருக்கே சுவாமி அப்படின்னா, இந்த சரீரம் கொடுத்துருக்கானே கடவுள், சரீரத்தை மறக்கணும் மறக்கணும்னு தான் இத்தனை நேரமா உபன்யாசம் பண்ணிட்டு வந்தார் சுகபிரம்மம் இவர். மறுபடியும் பத்தாவது ஸ்கந்தத்துல வந்து இவ்வளவு நாள் கதை கேட்டும் சரீர சிந்தனையை ஞாபகம் வந்துருத்தா பரீட்சித்து? சரீர சிந்தனை வந்துருத்தா உனக்கு? இல்ல சுவாமி, சரீர சிந்தனைக்காக சொல்லல, இந்த சரீரம்னு ஒண்ணு இருந்தா தானே பகவத்குணம் கேட்கறதுக்கு உபயோகப்படும். காதுன்னு ஒண்ணு இருந்தா தானே பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்க முடியும். கண்கள்னு ஒண்ணு இருந்தா தானே பகவானையோ சாதுக்களையோ ஆச்சாரியனையோ சேவிக்க முடியும், பார்க்க முடியும். நாக்குன்னு ஒண்ணு இருந்தா தானே அவனுடைய நாமங்களை பாட முடியும் இந்த சரீரத்துல. கைகள்னு ஒண்ணு இருந்தா தானே பகவானுக்கோ ஆச்சாரியனுக்கோ சேவை செய்ய, சேவை பண்ண முடியும் கைங்கரியம். கால்கள்னு ஒண்ணு இருந்தா தானே அந்த பகவானுடைய சத்சங்கத்தை நாடி போக முடியும். அப்ப இந்த சரீரத்தை கொண்டு இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னா அவன் நடமாடக்கூடிய பிணம்னு தெரிஞ்சுக்கணும். அதனால நான் சரீரத்தை வச்சுட்டு பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்குத்தான் வந்து இந்த சரீரம் கொடுத்தானேன்னு சொன்னேன். மேலும் கர்ப்பத்திலேருந்து பகவான் என்னை காப்பாத்தினானே,
அந்த பகவானுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? அவன் கல்யாண குணங்களை கேட்கறத விட வேற எது நன்றி? அதனால என்னுடைய இஷ்ட தெய்வம் சுவாமி நவன், என் குல தெய்வம். அவன் கதையை விஸ்தராத்து வர விஸ்தாரமா சொல்லுங்க. சுகர் சொன்னார், பரீட்சித்தே நீ வந்து கொஞ்சம் களைச்சு பேர்ப்பியோ சளைச்சு பேர்ப்பியோ, நான் உன்னை உட்கார வச்சு கை காலெல்லாம் உட்கார் மடிச்சுண்டு நீ உட்கார்ந்துண்டு ராஜாவா நல்ல சௌக்கியமா இருந்துட்டு இருந்திருப்ப, இப்ப கொஞ்சம் இந்த காட்டுல வந்து உட்கார்ந்துட்டு கஷ்டப்படுறியேப்பா, உனக்கு கொஞ்சம் விசிராந்தி வேணுமோன்னுதான் நான் நிறுத்தினேன்னு சொன்னார். பரீட்சத்துக்கு சொன்னா நான் விசிராந்தி வேணுங்கிற மாதிரி நான் ஏதாவது உங்ககிட்ட செய்க பண்ணினா, தூக்கம் வருதுன்னு தலையை குனிஞ்சின்றனா, கழுத்து வலிக்கிறதுலாம் இப்படிலாம் பண்ணினா, இல்ல கால் வலிக்கிறதுன்னு காலை நீட்டினா, நான் என் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே, பசிக்கிறதுன்னு வயிற்று ஏதாவது தடவினா, இல்ல உங்ககிட்ட ஏதாவது சொன்னா அப்படி என்ன போய் இப்படி அவமானப்படுத்துறீரே? நீர் எவ்வளவுக்கு எவ்வளவு பகவத்குணம் சொன்னாலும் நான் நன்னா கேட்பேன் என்று பரீட்சத்தினுடைய ஒரு ஆர்வத்தை பார்த்தார் சுகர். அதனால சொன்னார், சம்யக் வியவசிதா புத்திஹி தவராதரிஷி சத்தம வாசுதேவ கதாயாம் தே யஜ்ஜாதா நிஷ்டிகீரதிஹி. ஆஹா, என்ன ஒரு திடமான ஒரு பக்தி உனக்கு பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்கணுங்கிறதுல, திருடமா இருக்கியே அதுல. அதனால தவ ராஜரிஷி, ராஜரிஷின்னு கூப்பிட்டாராம். அவன் வந்து ராஜாவா இருக்கும் பொழுதே அவனுக்கு வைராக்கியம் இருந்தது. ஏன்னா வைராக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டா பொதுவா ஒரு மனிதனுக்கு வைராக்கியம் இருந்தது என்று சொன்னா அவனுக்கு மரணம் வருதுன்னு சொன்னாலும் கவலைப்பட மாட்டான். ஆனா வைராக்கியம் இல்லைன்னு சொல்றவா இல்லைன்னு இருக்கிறவா எப்படி இருப்பான்னா, ஒரு உதாரணத்துக்கு பரீட்சித்து மாதிரி 7 நாள்ல மரணம் நமக்கு என்று தெரிஞ்சா பரீட்சித்த மாதிரி யாரு வந்து கதை கேட்க உட்காருவா? அப்ப என்ன நினைப்பா, 7 நாளைக்குள்ள லண்டனுக்கு போயிட்டு வந்துடணும், 7 நாளைக்குள்ள அமெரிக்கா போயிட்டு வந்துடணும், 7 நாளைக்குள்ள என்னென்ன சௌக்கியங்கள் இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு தானே நினைப்பா. 7 நாள் அருமையான நாள் கிடைச்சிருக்கு, அப்ப நம்ம அதுக்குள்ள வந்து பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்டுடுவோம், பெருமாள் எல்லாம் சேவிச்சுடுவோம், சத்சங்கமாவே இருப்போம் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா அந்த 7 நாளைக்குள்ள எந்தெந்த பணத்தெல்லாம் எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம், யாருக்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வாங்கிடலாம், இன்னும் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிடலாம், அப்புறம் என்னென்ன உலக விஷயமான சிந்தனைகளோ அதெல்லாம் தான் செய்ய தோணும். பரீட்சித்ராஜனுக்கு வைராக்கியம் ராஜ்யத்திலேயே இருந்ததுனாலதான் அவனுக்கு 7வது நாள்ல மரணம்னு தெரிஞ்சதும் எல்லாத்தையும் தியாகம் பண்ண முடிஞ்சது, அதுக்குதான் வைராக்கியம்னு பேர். மேலும் அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டோமேன்னு கவலையும் இல்லை அவனுக்கு. எப்படி இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போகக்கூடியதுதான் அப்படிங்கிற வைராக்கியத்துல இருந்தான். அப்பவே வைராக்கியம்தான், அந்த வைராக்கியத்துக்கு அவன் வந்து இன்னும் திடமா அந்த வைராக்கியம் பாயிடுத்து. எதை வச்சு திடமாச்சு அந்த வைராக்கியம்னா, கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களை கேட்டே தீரணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அவனிடத்துல இருக்கே. அதனாலேயே சொல்றார், சம்யக் வியவசிதா புத்திஹி தவராஜ ரிஷி சத்தம வாசுதேவ கதாயாம் தே யஜ்ஜாதாஹ நிஷ்டிகீரதிஹி. பகவானுடைய குணங்களை கேட்கணுங்கிற ஒரு திடமான ஒரு ஆசை,
அதனால ராஜ ரிஷின்னு கூப்பிட்டார். பரீட்சத்தை பார்த்து சொன்னார், அப்பா பரீட்சத்தே, நீ பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்கிற ஒரு ஆர்வத்தை பார்த்தா எனக்கு பகவானுடைய குணங்களை சொல்லணுங்கிற ஆவல் எனக்கும் அதிகமா இருக்கு. அதனால உனக்காச்சு எனக்காச்சு பார்க்கலாம். நீ எப்படி அந்த குணங்களை ஆசையா கேட்கறியோ அதே ஆசையோட நானும் சொல்றேன். முன்ன போல ஒரு ஸ்ரோதா கிடைக்கிறது கஷ்டம்னர். கதை கேட்கறதுக்குனே பிறந்தவனா பரீட்சை. சிரவணம் சிரவணம் பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்கறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். அதனால பரீட்சித்து நான் சொல்றேன்ப்பா உனக்குன்னு ஆரம்பிச்சார். பூமி திருப்தன் ரிபவியாச்ச தைத்யானீக சதாயுதை ஆக்ராந்தா பூரி பாரேன பிரம்மாணம் சரணம் யயௌ கௌர்பூத்வா சுமுகி கிண்ணா கிரந்தந்தி கருணம் விபோ. பூமி தேவி பாரம் தாங்க முடியாம பசு வடிவத்தை எடுத்துண்டு பிரம்மதேவனை போய் சரணாகதி பண்ணினான். பூமிக்கு யாரு பாரம்? பூமிக்கு யாரு பாரம்னா விதவிதமான கனரக வாகனங்கள்லாம் போறது. பூமிக்கு அதெல்லாம் பாரமா இல்லை. ஆங்காங்கு கடப்பாறை மண்வெட்டி எல்லாம் போட்டு தோண்டி பூமியை புரண்டி எடுக்கிறா. புதுசா கட்டடம் கட்டுறேன் கட்டடம் கட்டுறேன்னு 100 அடி 200 அடி பூமிக்கு அடியில தோன்றா, தண்ணி எடுக்கிறேன்னு தோன்றா, ஆழ்கிணறுன்னு தோன்றா, கண்ட இடத்துல எச்ச துப்புறா, மலமுத்திர விசர்ஜனம் பண்றா, எல்லாத்தையும் பூமி பொறுத்துக்கிறா. ஏன்னா நீ ஏதாவது ஒரு நாமா சொல்லுவியா? பகவன் நாமம், பகவன் நாமம் சொல்றதே கிடையாதான். சாப்பிடும் பொழுது கூட வம்பு கதை பேசிண்டே சாப்பிடுறாளாம். ஒரு பருக்க நமக்கு கிடைக்கிறதுக்கே பகவான் கிருப இருந்தா தான் முடியும். எத்தனையோ பேருக்கு வலது திரு கை கூட கிடையாது. கையே இல்லாம இடது கையால சாப்பிட்றவா இருக்கா? அதை பார்த்தா நமக்கு வலது கையோட பெருமாள் நம்மளை வச்சு சாப்பிட வச்சிருக்கானேன்னு நன்றி சொல்ல வேண்டாமா அவன் திருநாமத்தை? அதனால பகவானுடைய கல்யாண குணங்களை நாமத்தை சொல்றவர்களே இல்லை, பகவன் நாமத்தை சொல்றவர்கள் குறைஞ்சிட்டா. அதனால பூமாதேவி ரொம்ப வருத்தப்படுறா. பூமி திருப்தன் ரிபவியாஜ. அப்ப எங்கேயுமே பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றவர்கள் இல்ல, எல்லாம் அசுரர்களா போனதுனால பாரம் தாங்க முடியல பூமிக்கு. அதுதான் பாரம். பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணாம வெட்டி கதை பேசின்னு இருக்கானே, அவனை கண்டுதான் பூமிக்கு பயம். அவனை கண்டுதான் பூமியே பயப்படுறது. பாரமா இருக்கான் பூமிக்கு அவன்கிட்டதான். அதனால பிரம்மதேவர் அந்த பூமாதேவியை அழைச்சுண்டு, தேவர்களையும் அழைச்சுண்டு பார்க்கடல்ல போய் பெருமாளை சரணாகதி பண்ணினார். உடனே பகவான் அசரீரி உடனே சொன்னா, வசு நான் வெகு சீக்கிரத்துல பூமியில அவதரிக்க போறேன், பூபாரத்தை குறைப்பேன் என்று சொல்லிட்டு பிரம்மதேவனிடத்துல மட்டும் சொன்னா, வசுதேவ கிருஹே சாட்சாத் பகவான் புருஷ பரஹ ஜனிஷ்யதே தத்பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா. வசுதேவனுடைய இல்லத்துலதான் வந்து அவதரிக்க போறேன்னு பகவான் சொல்லிட்டான். அப்போ அதுக்கான காரியங்கள் எல்லாம் தயார் பண்ணுன்னு சொல்லிட்டான். அதனால பிரம்மதேவன் தேவர்கள் எல்லாம் பார்த்து, நீங்கெல்லாம் பூமிக்கு சென்று யாதவர்களாகவும் மாடு கண்ணுகுட்டிகளாகவும் கோபிகைகளாகவும் நீங்கள்லாம் போய் பிறக்கணும் என்று பகவான் சொன்னதும், பிரம்மதேவன் சொன்னதும்
ஆங்காங்கு யாதவர்களாக இவாள் பிறக்க ஆரம்பிச்சிட்டான். வாசுதேவ கலானந்தா சஹஸ்ர வதனஸ்வராட் அக்ரதோ பவிதா தேவோ ஹரேஹே பிரிய சிகீர்ஷயா. பகவான் வாசுதேவனாக அவதரிக்க போறான் அப்படிங்கறத தெரிஞ்சின்ற ஆதிசேஷன் எப்பொழுதும் பெருமாள் வரார்னா கூடவே கைங்கரியத்துக்கு வந்துடுவார். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீல்கடலுள் பூம்பட்டாம் பொந்து மனையாம் திருமார்க்கு அரவு. சென்றால் குடை பெருமாள் கிளம்பி நடக்க போறான்னா குடையா இருப்பாராம் ஆதிசேஷன். பெருமாள் இப்போ உட்கார போறார் அப்படின்னா ஒரு சிம்மாசனமா ஆயிடுவார். நின்றால் மரவடியாம் நிக்க போறாருன்னா ஒரு மலை மாதிரி ஆயிடுவார். பெருமாள் இப்போ தாச்சிக்க போறார் அப்படின்னா படுக்கையா ஆயிடுவார். அவ்வளவு சுலபம். அப்ப அந்த ஆதிசேஷன் இதுக்கு முன்னாடி ராமாவதாரத்துல தம்பியா வந்துட்டார் லக்ஷ்மணனா. லக்ஷ்மணனாக வந்து அவ்வளவு கைங்கரியம் பண்ணி 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 ராமரைய அசத்திட்டார் ராமாவதாரத்துல. அதனால ராமர் சொல்றார் லக்ஷ்மணனை பார்த்து, பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா த்வயா புத்ரேன தர்மாத்மான சம்ருத்தஸ்திதா மம. லக்ஷ்மணனை பார்த்து ராமர் சொன்னார், என் ஹிருதயம் எப்படி இருந்தா எனக்கு சாந்தியா இருக்குமோ சந்தோஷமா இருக்குமோ அது போல என் ஹிருதயத்தை புரிஞ்சுண்டு நீ காரியங்கள் பண்றிய லக்ஷ்மணா. தசரதர் இறந்தப்போ இனிமேல் இந்த குடும்பத்தெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும், என்னை பார்த்துக்க இனிமேல் யாருமே இல்லையேன்னு கவலைப்பட்டேன். ஆனா லக்ஷ்மணா நீ பார்த்து பார்த்து எனக்கு கைங்கரியம் பண்றத நினைச்சா அப்படியே தசரதரையே உரிச்சு வச்சிருக்க. உன்னை பார்த்தா தசரதர் மாதிரி இருக்கு, என்னை பார்த்தா புத்திரன் மாதிரி இருக்கு. த்வயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்த பிதாமம என்று ஆலிங்கனம் பண்ணிண்டாராம். அப்படி ஒரு கைங்கரியத்துல அசத்தின அந்த லக்ஷ்மணர் ஆதிசேஷன் இந்த அவதாரத்துல பகவான் வரப்போறான்னு கேள்விப்பட்டதும் தான் முதல்ல வந்து குதிச்சிடுறார். அதனால அண்ணாவுக்கு தான் ராமன்னு பேர் வைக்க போறார். தம்பிக்கு ராமன் வைக்க கூடாது, அண்ணாக்கு தான் வைக்கணும். இப்படி ஆங்காங்கு அவரவர்கள் தோன்றும் பொழுது ராஜதானி தத்சாபூத் சர்வயாதவ பூபுஜாம் மதுரா பகவான் யத்ர நித்யம் சந்நிஹிதோ ஹரிஹி. யாதவர்கள்லாம் வசிக்கக்கூடிய இடத்துக்கு ராஜதானின்னு பேர். அது விஷ்ணி அந்தக போஜக அப்படின்னு மூணு ராஜதானி இருக்கு. குவாலியர் ஆக்ரா மதுரான்னு சொல்றோமே அதுதான். அதுல இந்த மதுராங்கிற ராஜதானியில தான் கம்சனுடைய அப்பா உக்ரசேனர் அரசாட்சி பண்றார். யாதவர்களுக்கெல்லாம் யயாதி மகாராஜாவுடைய சாபம் இருந்ததுனால இவா யாரும் முடி சூட்டிக்க மாட்டா. ஆனா அதுக்கு பதிலா ராஜ்யத்தினுடைய உரிமை உண்டவாளுக்கு. அதுல உக்ரசேனனுடைய அரசாட்சியில யாதவர்கள் இருந்துருக்கா. ஆனா கிருஷ்ணாவதாரத்திலேயே பிரதான சத்ரு கம்சந்தாங்கிற. ஏன்னா இரண்யகசிபு ராவணன் போன்றவர்கள்லாம் தபசு பண்ணி வாங்கின பலத்தை இவன் பிறப்பிலேயே வச்சுருக்கான். கம்சன்ற பெயர் கேட்டா போறோம் தேவலோகத்துல முக்த கச்ச சிகா கேச்சித் பீதாஸ்மைதி வாதினஹான்னு. குடுமி அவிழ்ந்தது தெரியாம கச்சம் அவிழ்ந்தது தெரியாம எங்கேயோ போய் ஓடி ஒழிஞ்சின்றுவாளாம். அவ்வளவு பயம் கம்சன்ற பேர் கேட்ட.
இந்த உக்ரசேனருக்கு தேவகன்னு ஒரு தம்பி. அந்த தேவகன தேவ அவளுக்கு அந்த தேவகனுக்கு தேவகியும் ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ண பக்கத்து தேசம் அந்த தேசத்துல சூரசேனன் ஒரு ராஜா, அவனுக்கு வசுதேவன் ஒரு புத்திரன். அந்த வசுதேவனுக்கும் இந்த தேவகிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா. இப்படி கல்யாணம் பண்ணி வச்சா கிரகப்பிரவேசம் என்று ஒன்று செய்வா. அந்த கிரகப்பிரவேசம் பண்ற நேரத்துல வசுதேவன் தேவகி ரெண்டு பேரும் ரதத்துல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப கம்சன் ரதத்தை ஓட்டக்கூடிய சாரதியை பிடிச்சி தள்ளிட்டு, என்னுடைய தங்கைக்கு நான் தாண்டா ரதம் ஓட்டுவேன், நீ என்னடா ரதத்தை எடுக்கிறது அப்படின்னு திட்டிட்டு, தங்க மேல ரொம்ப பாசமாக அந்த பாசத்தை இப்படி நடிச்சு காட்டுறான். உலகமே அங்க பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த சமயத்துல ஒரு அசரீரி வாக்கு வருது. அது என்ன சொல்றது, ஹே மூடா அப்படின்னு கூப்பிடுறது. ஹே மூடான்னு கூப்பிட்டதும் அத்தனை பேரு எங்கேந்து வருது சத்தம் அப்படின்னு ஒத்த ஒருத்தர பாத்துக்கிறா. யார கூப்பிடுறது, யார கூப்பிடுறதுன்னு. அப்ப கம்சன் மட்டும் அந்த மேல திசையை நோக்கி என்னன்னு கேட்டான். ஏன்னா அவாவாளுடைய பேர் அவாவாளுக்கு தானே தெரியும். கம்சனுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு அவனுடைய பேரு மூடன் அப்படின்னு நன்னா தெரியிருக்கு. அதனால என்னன்னா, அஸ்யா அஸ்துவாமஷ்டமோ கர்ப்பா ஹந்தாயாம் பகசே அபுத. நீ எந்த ஒரு பொய் பாசத்தை காண்பிச்சுண்டு உன் தங்கைய நீ இந்த ரதத்துல அழைச்சிட்டு போறியோ, அந்த உன்னுடைய தங்கையா தங்கைக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையினால உனக்கு மரணம் என்று சொன்னதும் உடனே கத்தி எடுத்தான். தங்கையுடைய கூந்தலை பிடிச்சி பற்றிண்டு இப்பவே அவ கழுத்தை வெட்டுறான் பார் அப்படின்னு ஆரம்பிச்சான். உடனே நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பயந்து கன்சென்ட்ட போய் வேண்டாம்லாம் சொல்ல முடியாது, பயந்து ஓடுறா. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறா. ஆனா வசுதேவன் அப்படி இருக்க முடியாது. வசுதேவன் சாமதான பேத தண்ட நீதியில முதல்ல சமாதானம் பண்றார். ஸ்லாகனீய குணசூரைஹி பவான் போஜ யசஸ்கர சகதம் பகினீம் ஹன்யாத் ஸ்திரியம் உத்வாக பர்வணி. கம்சா, நீ எவ்வளவு புகழுக்கு இருப்பிடமானவன், உன்னை எல்லாரும் புகழறாளே கம்சன் கம்சன் பலசாலி தைரியசாலி என்றெல்லாம் உன்னை எல்லாரும் புகழறாளே, அவ்வளவு புகழுக்கு இருப்பிடமானவனா இருக்கக்கூடிய நீ வந்து ஒரு மரணத்தை கண்டு பயப்படலாமா? க்ஷத்திரியன் மரணத்தை எதிர்கொண்டுனா இருக்கணும், மரணத்தை கண்டு பயப்படக்கூடாதே. அவ்வளவு புகழுக்கு இருப்பிடமானவனான நீ ஒரு ஸ்திரீய வதம் பண்ணலாமா? அப்புறம் உலகம் உள்ள வரைக்கும் ஒரு பழி சொல்லுக்கு நீ ஆளாயிடுவியே. ஏஷா தவானுஜா பாலா கிருபணா புத்ரி கோபமாம் கிருபணா புத்ரி கோபமாம். கம்சா, இவ உன்னுடைய தங்க, உன்னுடைய தங்கையே நீ வதம் பண்ணங்கிற ஒரு ஒரு பெருமை உனக்கு தேவையா என்று சமாதானம் பண்ணி பார்க்கிற. என்ன சமாதானம் பண்ணாலும் அவன் இறங்கிறதா இல்லை. கம்சனை பேதப்படுத்தவும் இப்ப முடியாது, ஏன்னா நேரடியா அசரீரி வாக்கு கேட்டுடுச்சு, அவனே கேட்டுட்டான். மேலும் தண்ட நீதி, தான் ஒரு கத்தி எடுத்து இந்த கம்சனோட சண்டை போடலான்னா அந்த அளவுக்கு தைரியம் இல்லை வசுதேவனுக்கு. அப்ப என்ன பண்ணினார், தானம் அப்படிங்கிற ஒரு தர்மம் ஞாபகம் வந்தது. கம்சா,
உனக்கு இவளால ஆபத்து இல்லை, இவளுக்கு பிறக்கிற குழந்தை தானே உனக்கு ஆபத்து. இப்பவே எவ்வளவு குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தையெல்லாம் உனக்கு நான் தானம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே கம்சன் நினைச்சான், இது கூட நன்ன யுக்தியாதான் இருக்கு, சரி அப்படியே நடக்கட்டும்னு வசுதேவன் தேவிக்கு ரெண்டு பேரையும் கை கால் விலங்கிட்டு சிறைப்படுத்தினான். சிறைப்படுத்தின ஒரு வருஷம் வசுதேவன் தேவிக்கு வருத்தப்பட்டு இருந்தா, இப்படி ஆயிடுத்தே நம்ம நிலைமை. ஒரு வருஷம் ஆனதும் அந்த தேவகிக்கு வசுதேவனுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சத்தியசந்தனா இருக்கக்கூடிய வசுதேவன் அந்த குழந்தையை எடுத்துட்டு கம்சன் தவறார். அப்போ கம்சன் அசந்து போயிடுறான். கிம் துஸ்ஸகம்னு சாதுனாம் விதுஷாம் கிம் அபேக்ஷிதம் கிம் அகாரியம் கதர்யானாம் துஸ்தியஜம் வா திருதாத்மனாம். என்னமோ அன்னைக்கு என்ன சமாளிக்கிறதுக்காக ஏதோ போய் சொன்ன நினைச்சேன் வசுதேவா, ஆனா உன்ன மாதிரி சாதுக்கள்லாம் சொன்ன வார்த்தையை இப்படித்தான் காப்பாத்துவா போல. நீ இப்படி கொண்டு வந்ததுனாலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். இருந்தாலும் உனக்கு ஒரு சொல்றேன், என்னன்னா எனக்கு இந்த அசரீரி வாக்கு எட்டாவது குழந்தைன்னு தான் சொல்லியிருக்கு, அதனால இந்த குழந்தைனால ஆபத்து இல்லை, நீ இந்த குழந்தை எடுத்துட்டு போ. இந்த குழந்தையினால ஆபத்துலயே எடுத்துட்டு போன்னு சொன்னதும் அப்போ யோசிச்சார் வசுதேவர், என்னன்னா மனிதனுடைய சுபாவம் எப்படிங்கிறது நிர்ணயம் பண்ண முடியாதது. இன்னைக்கு ஒரு நாள் பேசுவான், ஒரு நாள் பேசாம இருப்பான், ஒரு நாள் பழகுவான், பழகாம இருப்பான், திடீர்னு சிரிப்பான், திடீர்னு முறைப்பான், திடீர்னு சண்டை போடுவான். எப்போ எதை பண்ணுவான் ஒரு மனிதன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இவன் இன்னைக்கு இப்படி இருக்கான்னா பகவத் சங்கல்பம், இன்னைக்கு நமக்கு இந்த குழந்தை இருக்குன்னா பகவத் சங்கல்பம், இந்த குழந்தை நமக்கு இல்லைன்னு சொன்னா அதுவும் பகவத் சங்கல்பம் அப்படின்னு இருக்கார் வசுதேவன். இந்த சமயத்துல இந்த கம்சன் திருந்திட்டான்னு ஒரு வதந்தி பரவிடுது. கம்சனை போய் திருந்த விடலாமா? ஏன்னா கம்சன் திருந்தினா நமக்குதான் ஆபத்து, அப்ப கிருஷ்ணாவதாரமே வராது. அப்ப அவனை கொஞ்சம் கலப்பி விடணும், கலகம் பண்ணணும். கலகம் பண்றதுக்கு யார் வருதுன்னா நாரதர் தான், வேற வேலையே கிடையாது அவருக்கு. அப்படின்னா நாரதருக்கு வேலை உண்டு, அவருக்கு எப்போதும் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போவார், அதான் வேலை. ஆனா இப்போ எங்கெங்கெல்லாம் பகவானுடைய அவதாரங்கள் வரணுமோ அங்கதான் நாரதர் வருவார், சும்மா எல்லாம் வரமாட்டார். யார பகவத் குணத்துல திருப்பணும்னு நினைக்கிறாரோ அவாத்துக்கு தான் வருவார். மேலும் நாரதர் எங்க போனாலும் ஒரு நல்ல வரவேற்பு தான் உண்டு, அவரை வந்து வராதன்னு யாரும் சொல்லவே மாட்டான். அதனால நாரதர் அங்கேருந்து எங்க போனாலும் பூர்ண கும்ப வரவேற்பு தான் அப்படிங்கிறதுனால, மேலும் யாரு பகவன் நாமத்துக்கோ பக்திக்கோ எதிர்த்து இருக்கானோ அவன் உண்மையான ஒரு நல்ல குணங்கள் இருக்கிறவனா இருந்தா நாரதர் அவனை பார்த்து பகவத் குணத்துக்கு திருப்பறத்துக்கு வருவார். பிராச்சீன பரிஹிஷ் அப்படிங்கிற ராஜா, அவனுக்கு நல்ல குணங்கள் இருக்கு, ஆனா அவன் கர்மாக்கள்ல வந்து அடிமையாய் போயிருக்கான். யாகம் பண்ணினா நல்லது, யாகம் பண்ணா நல்லது, ஆத்ம விசாரத்தை விட யாகம் நல்லதுன்னு ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டான். அப்ப அவனுக்கு பாகவத தர்மத்தை உபதேசம் பண்றார். துருவன் அப்படிங்கிற குழந்தைக்கு அவன் பகவானை தேடிந்து போகும்பொழுது இந்த குழந்தைக்கு நாம உறுத்துணையா இருந்தாதான் பகவத் சாட்சாத்காரம் கிடைக்கும்னு அவனை தேடி வர. அதுபோல பிரகலாதன் வந்து பரம மகாத்மா பரம பாகவதோத்தமன் பெருமாளே சொல்லியிருக்கிறதுனால அந்த பிரகலாதனுக்கு ஒரு நாம பலம் இருக்கட்டுமேனு முதல்லயே கர்ப்பத்திலேயே அவனுக்கு உபதேசம் பண்றார் பகவன் நாமத்தை.
எங்கேயுமே நாரதர் போனார்னா அதுக்கு ஒரு மகிமை இருக்கும். பகவானுடைய குணங்கள் ஹிருதயத்துல யாருக்கு கேட்கணும்னு ஒரு ஆசை இருக்கோ அவனிடத்துலதான் போவார். அதுபோல மதுராவுக்கு வர்றார். நாரதர் மதுராவுக்கு வந்ததும் கம்சன் பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்பு கொடுத்தான். நாரதரை உட்கார வச்சுட்டு நாரதரை பார்த்து கேட்டான், நாரதரே தேவலோகத்திலேருந்து வருகிறா, இந்த தேவலோகத்துல என்னை பத்தி யாராவது ஏதாவது பேசிக்கிறாளா, அங்க எல்லாருக்கும் என்னை பத்தி என்ன அபிப்பிராயம் என்று கேட்டான். நல்ல கேள்வி கேட்ட கம்சா. ஏன்னா தேவலோகத்துல என்ன நினைக்கிறான்னு கேட்டிய, நல்ல கேள்வி கம்சா. நீ எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போறப்பா. ஏன்னா நீ இவ்வளவு வெகுளியா இருக்கக்கூடாது, யார் எது சொன்னாலும் நம்பிடுற. அப்படி நான் என்ன நம்பினேன்னா, நீ வந்து எட்டாவது குழந்தையினால மரணம்னு சொல்லிடுத்த அந்த அசரீரி வாக்கு, அந்த அசரீரி வாக்கு சொல்றபடி நடக்கணும்னு ஏதாவது இருக்கானே உனக்கு? உனக்கு புரியுமா கணக்குலாம் ஏதாவது தெரியுமா? நான் கேட்கறேன், உன்னுடைய சபையில அங்க நாட்டியம் ஆடுறார்களே அவர்கள் வரிசையா நிறுத்தி எனக்கு எட்டு எது அப்படின்னு சொல்லி கொடு பார்க்கலாம். கம்சன் சொன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, இதுதான் இந்த பக்கம்தான் எட்டு சுவாமின்னா. அது சரி சரி, மறுபடியும் கேக்குறேன், ஒன்னுலேருந்து இந்த பக்கத்துலேருந்து எண்ணினா எட்டு இப்படி வந்ததே, இதே இந்த பக்கத்துலேருந்து எண்ணினா எட்டு எது வரும்? மறுபடியும் அவன் இப்படில இருந்து எண்ணி பார்த்தா இந்த பக்கம் எட்டு வந்தது. கம்சா, முதல்ல இந்த பக்கத்தை எட்டுன்னு இப்ப இந்த பக்கத்தை எட்டுங்கிற, இப்ப எது எட்டு? எப்படி வானா அந்த முறை இருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோ. எட்டாவது குழந்தை கூட முதல்ல வரலாம், முதல் குழந்தை கூட எட்டாவது குழந்தையா போகலாம். அசரீரி வாக்கு உன்னை குழப்பறதுக்கு என்னமோ பண்ணிடுத்துவா, நீ இவ்வளவு வெகுளியா இருக்கியே. அஞ்சு எட்டாகலாம், ஆறு எட்டாகலாம், ஏழு எட்டாகலாம், நாலுல இருந்து எண்ணினா மூணு எட்டாகலாம், மூணுல இருந்து எண்ணினா ரெண்டு எட்டாகலாம், அஞ்சுல இருந்து எண்ணினா நாலு எட்டாகலாம், இப்படி எட்டு எதுவானா இருக்கலாம், நீ இப்படி இருக்கியே அப்படின்னு. ஆஹா, நல்ல வேலை சுவாமி, நீங்க சொன்னீரே, எனக்கு ஞானத்தை உண்டு பண்ணீர், நீங்க சொன்னது வாஸ்தவம் தான், எட்டு எதுக்கு வானா வரலாம், நான் பாத்துக்கிறேன். உடனே நாரதர் அங்கேருந்து கிளம்பிட்டார். நாரதர் அங்கேருந்து கிளம்பினதும் நேரா கம்சன் சிறைக்கு வந்தான். சிறைக்கு வந்து எட்டாவது முதல் குழந்தையே எட்டாவது குழந்தையோன்னு நினைச்சுண்டு அந்த குழந்தைய புடுங்கி அங்க ஒரு கல்லு அதுல ஓங்கி ஒரு இடி இடிச்சான குழந்தைய, அந்த குழந்தை செத்து போயிடுது. இப்படி ஆறு குழந்தை பிறக்கிறது, ஆறு குழந்தையும் கல்லுல அடிச்சு சாகடிக்கிறான். மக்கள் அறுவரை கல் கல்லிடை மோதி இழந்தவள் அப்படின்னு, ஆறு குழந்தை பிறந்து பிறந்து செத்து போறது. ஏழாவதா ஆதிசேஷனுடைய அம்சம் தேவகியுடைய கர்ப்பத்துக்கு வந்ததும் பகவான் யோக மாயையான துர்கைய நினைச்சான். எதிர்க்க தோன்றினாவ அவளை பார்த்து சொன்னான், கச்ச தேவி விரஜம் பத்ரே கோபகோபிர் அலங்கிருதம் ரோஹிணி வசுதேவஸ்ய பார்யாஸ்தே நந்த கோகுலே. நீ வந்து வெகு சீக்கிரம் பூலோகத்துக்கு போ, ஆதிசேஷனுடைய அம்சமா இருக்கக்கூடிய ஏழாவது குழந்தை தேவகியினுடைய கர்ப்பத்துல இருக்கு, அந்த குழந்தையை ஆக்கர்ஷணம் பண்ணிண்டு வசுதேவனுடைய இன்னொரு மனைவி ரோஹிணின்னு பெயர், அவள் கம்சனுக்கு பயந்துண்டு நந்தகோபனுடைய இல்லத்திலேயே இருக்கா. அந்த ரோஹிணி கர்ப்பத்துல இந்த ஆதிசேஷனுடைய அம்சமான குழந்தையை நீ போட்டுட்டு அங்க யசோதையனுடைய வயிற்றுல போய் நீ பிற,
நீ மட்டும் இந்த காரியத்தை செஞ்சா உன்னை விதவிதமான பெயர்கள் அழைத்து விதவிதமான அலங்காரங்கள்லாம் செய்து உனக்கு நிறைய நல்லது பண்ணுவா, உனக்கு நிறைய பூஜை பண்ணுவா, உலகத்துக்கு உலகம் பூரா உனக்கு பூஜை பண்ணும், உன்னை விதவிதமான பெயர்கள்னால அழைப்பான். நாமதேயானி குருவந்தி ஸ்தானானி ஜனராபுவி துர்கேதி பத்ரகாலீதி விஜயா வைஷ்ணவீதி ச குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகேதி ச மாயா நாராயணீசானி சாரதேதி அம்பிகேதி ச. உன்னை துர்கா என்றும் வைஷ்ணவி என்றும் குமுதா என்றும் சண்டிகா கிருஷ்ணா என்றும் மாதவி என்றும் கன்யா என்றும் நாராயணி என்றும் விதவிதமான பெயர்கள் அழைத்து உனக்கு விதவிதமான பிரசாதங்கள்லாம் படைப்பா, உலகம் உள்ள வரைக்கும் உன்னை போற்றின்றே இருப்பா என்று சொன்னதும் உடனே பகவான் சொன்னதுனால யோகமாயை அது மாதிரியே செஞ்சுட்டா. அப்போ கம்சன் என்ன நினைச்சான், ஏழாவது கர்ப்பம் என்ன கண்டு பயந்து கர்ப்பத்திலேயே அது கரைஞ்சு போயிடுத்து அப்படின்னு நினைச்சான். ஆனா அது ஜாக்கிரதையா நந்தகோபனி இல்லத்துல வளர்ந்துட்டு வருது. இப்ப எட்டாவதா தேவகி கர்ப்பமாறா, பகவானுடைய அம்சம் தேவகிக்குள்ள வருது. தத்தோ ஜெகன் மங்களம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி தார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதா ஆனந்தகரம் மனஸ்தஹ. தத்தோ ஜெகன் மங்களம் அச்சுதாம்சம், எல்லாருக்கும் இந்த எட்டாவது குழந்தை கர்ப்பமாயிட்டா தேவகி, அதனால எல்லாருக்குமே இனம் புரியாத ஒரு ஆனந்தமா ஹிருதயத்துல, ஏன்னா பகவான் வந்திருக்கானே. எட்டாவது கர்ப்பம் உண்டாயிட்டா தன்னுடைய தங்கை அப்படின்னு கம்சன் ஒவ்வொரு கர்ப்பத்துக்கும் இவன் வந்து நித்தியம் பார்த்துட்டு போவான். அப்ப இன்னைக்கு இந்த கர்ப்பத்துக்கு இங்கேயே ஒரு ரூம்ல தங்கி அவளுக்கு பிரசவத்தை பார்த்து குழந்தை வரும்போதே அந்த குழந்தைய வதம் பண்ணணும்னு மொத்தமா பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துன்னு பிளான் பண்ணின்னு வந்தான். ஆனா அந்த கர்ப்பத்தை அங்கேருந்து வந்து அவளை பார்த்தவன் தேவகி கர்ப்பத்தை பார்த்தான், இவன் கர்ப்பம் கலங்கறதான் வயிறு. கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே, ஒரே நேரத்துல கம்சனுடைய தேவகி வயிற்றுல இருந்து குளிர செய்யக்கூடிய பகவான் கம்சனுடைய வயிற்றுல இருந்து பகீர் பகீர் அடிக்கிறது, நெருப்பு மாதிரி கொதிக்கிறது. அப்ப இவளுடைய கர்ப்பத்தை பார்த்தா, இவளை பார்த்தா பயங்கர தேஜஸ்வியா இருந்தா, என்னுடைய தங்கைய ஏதோ ஒரு கரண்ட் அடிச்சிடுச்சு, என் தங்கைய ஏதோ ஒரு கரண்ட் அடிச்சிருக்காதான் இவ்வளவு வெளிச்சமா இருக்கா அப்படின்னு, நான் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன், இந்த குழந்தை பிறந்தா சொல்லி அனுப்பு என்று காவலாளிகள்கிட்ட சொல்லி கம்சன் தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டான். தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டாங்க. அப்போ இவன் திரும்பி வரமாட்டான்னு தெரிஞ்சதும் தேவர்கள்லாம் வைகுண்டத்துக்கு போய் பகவான ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியிருக்க, நேரா சிறைக்கே வந்தா எல்லா தேவர்களும், ஏன்னா பகவான் அங்கதான் இருக்கான். பகவான் தேவகிக்குள்ள இருக்கிறதுனால தேவகி சர்வ தேவதான, தேவகியே சர்வ தேவதையாவும் இருக்கா, பகவானுக்குள்ளதான் எல்லா தேவர்களும் அடங்கி இருக்காங்கிறதுனால, அதனால தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா கர்ப்பத்துல இருக்கக்கூடிய பகவானையே பண்ணா தேவகியையும் பண்றா. சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ருத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் ப்ரபன்னாஹ. சத்யவிரதம், சத்தியத்தையே விரதமாக உடையவன் பகவான்,
என்ன சத்தியத்தை விரதமா உடையவன்னா, முதல்லயே ஜெய விஜயர்களுக்கு அசுர பிறவியை கொடுத்து உங்களை நான் என்னுடைய அவதாரத்தினால என் கையாலேயே வதம் பண்ணி மீட்டுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால, இப்ப இந்த அவதாரத்துல சிசுபாலன் தந்த பக்தன் ரெண்டு பேர் இன்னும் இருக்கா, அவளை வதம் பண்ணணும்னு அவதரிக்கிறவன், அதனால கொடுத்த வாக்க காப்பாற்றுறவன், விரதத்தோட இருக்கிறவன். மேலும் சத்தியவிரதன் அப்படின்னும் பொழுதே சத்தியம்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இத சங்கல்ப மாத்திரத்துல செய்யக்கூடியவன், இந்த சங்கல்பத்தை எப்பொழுதும் கடைபிடிக்கிறவன்கிறதுனாலேயே சத்தியவிரதன். மேலும் சத்தியம் எந்த ஒரு சத்தியம் பண்ணிட்டாலும் அதை விடாம காப்பாத்துறவன்கிறதுனாலேயே சத்தியவிரதன். என்னன்னா சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யஹ ததாமி ஏதத் விரதம் மம என்று விரதம். என்னிடத்துல எவனொருவன் வந்து ராமா கிருஷ்ணான்னு ஒரு தடவை நாம சங்கீர்த்தனம் பண்ணி என்னை ரட்சிக்கணும் அவ்வளவு கூட சொல்ல வேண்டாம், என் நாமத்தை சொன்னாலே அவனுக்கு நான் அபயம் கொடுத்துருவேன், இது என்னுடைய விரதம். ஈரேழு பதினாலு லோகங்கள்லாம் அவன் எந்த ஜீவனா இருக்கட்டும், அவன் ஒரு தடவை தவாஸ்மீதின்னு சொல்லிட்டான்னா அவன் என்னை சேர்ந்தவன், ராமான்னு சொல்லிட்டா போறோம், கிருஷ்ணான்னு சொல்லிட்டா போறோம் என்று அந்த வாக்கு, இந்த சத்தியத்தையே விரதமா உடையவன். சத்தியவிரதம் சத்தியபரம் த்ரிசத்யம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு தான் சத்தியம்னு பேர். அத சங்கல்ப மாத்திரத்தினாலேயே செய்யக்கூடியவன், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் அந்தரியாமியா இருக்கிற சத்தியஸ்வரூபன். அப்பேற்பட்ட அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணா, அதுக்கப்புறம் பகவான பகவானுடைய அவதாரங்கள் சொல்லும் பொழுது மத்ஸ்யாஸ்வ கச்சபன் ரிசிம்ம வராக ஹம்ச ராஜன்ய விப்ர விபுதேஷு கிருதாவதாரஹா தொம் பாசி நஸ்திரிபுவனம் ச யதாதுனேஷ பாரம் புவோ ஹரயதூத்தம வந்தனம் தே. எப்படி மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம்லாம் இஷ்டத்துக்கு எடுத்தான வராக அவதாரம்லாம், அதுபோல இப்ப எது குலத்துல வந்து அவதரிக்க போறான். அப்படி பகவான் அவதரிச்சாதான் லீலைகள்லாம் செய்வான். சிருண்வன் கிருணன் சம்ஸ்மரயம்ஸ்ட சிந்தையன் நாமானி ரூபானி ச மங்களானி தே கிரியாசுயஸ்வச்சரணாரவிந்தயோ ஆவிஷ்ட சேதா ந பவாய கல்பதே. சிருண்வன் கிருணன் சம்ஸ்மரயம்ஸ்ட சிந்தையன், பகவான் அவதாரம் பண்ணாதான் லீலைகள் செய்வான். அப்ப அந்த லீலைகள் செய்தாதான் அதெல்லாம் நாம காதா வாயார சொல்லி காதால கேட்க முடியும். அதனால சிருண்வன் கேட்கறது, கிருணன் அதை பாடுறது, அதையே நினைச்சுட்டு இருக்கிறது. சம்ஸ்மரையும் சிந்தையன், அவனுடைய நாமத்தையும் ரூபத்தையும் எப்பொழுதும் நினைச்சுட்டு இருந்தோம்னா, நாமத்தை சொல்லிட்டு ரூபத்தை நினைச்சுட்டு இருந்தா, நாமானி ரூபானி ச மங்களானி தே, நமக்கு மங்களங்கள் நடக்கும். என்ன மங்களம் நடக்கும் அப்படின்னா, அந்த பகவானுடைய நாமங்களை சொல்லி அவன் ரூபத்தை நினைக்கிறதுனால நமக்கு என்ன மங்களம் வந்துட போறது அப்படின்னா, அடுத்த பிறவிங்கிறதே ஒன்று இல்லாம போயிடும் என்று சொல்ற. அப்ப தேவர்கள்லாம் பகவான ஸ்தோத்திரம் பண்ணி அந்த தேவகியையும் பரம பாக்யவதின்னு சொல்லிட்டு சர்வலோகத்தையும் தன் வயத்துல தரிக்கக்கூடிய பகவான் நீ வயத்துல வச்சிருந்துக்கியே பரம பாக்யவதி என்று சொல்லிட்டு தேவர்கள்லாம் மறைஞ்சு போனா, பகவான் அவதரிக்கக்கூடிய காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. அத சர்வகுணோபேதான் கால பரமசோபனஹாம் எரிஹேவ அஜன ஜன்மர்க்ஷம் சாந்தர்க்ஷகிரக தாரகம் அத சர்வ குணோபேதா. பரமசோபனமான காலம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தினா எல்லாருக்குமே தெரியும், ஆவணி ரோகிணி அஷ்டமி சந்திரன் என்றெல்லாம் நமக்கு பிரசித்தமா தெரியுமே. இங்க சொல்றார் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே
தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுகாசயஹ ஆவிராசீத் யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலஹ. நல்ல ராத்திரி 12 மணிக்கு தான் பெருமாள் அவதரிக்கிறான், ஆனா நல்ல இருள் இருந்தாலும் அஷ்டமி சந்திரன் கொஞ்சம் பௌர்ணமி மாதிரி வெளிச்சமா இருக்கு. ஜாயமானே அஜனே தஸ்மின்னு பகவானுக்கு அவத பகவான் வந்து அஜன்னு பேரு, யாருடைய கர்ப்பத்திலையும் ஜனிக்காதவன். அதனால ஜாயமானே அஜனே தஸ்மின், சரி அப்படி கர்ப்பவாசம் பண்ணினாலும் அந்த பகவானுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா பொதுவாக கர்ப்பவாசம் பண்ற குழந்தைகளுக்கு பாதிப்பும் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே கர்ப்பத்துல அதை ஏதாவது கிருமிகள்லாம் வந்து கடிக்கும். அப்ப அந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் பகவானுக்கு வருமானான். பொதுவா ஒரு கர்ப்பவாசத்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்தர்யாமி பகவான், அந்த கர்ப்பவாசத்திலே ஒரு கிருமி வந்து ஒரு குழந்தைய கடிக்கிறதுனா அந்த கிருமிக்கும் அந்தர்யாமி பகவான். அப்படி இருக்க இப்ப அந்த அந்தர்யாமியே கர்ப்பவாசம் பண்ணும் பொழுது எந்த அந்தர்யாமியான பூச்சி வந்து கடிக்கும்? அதனால பகவானுக்கெல்லாம் பாதிப்பு கிடையாது என்று சொல்லி, இப்ப கர்ப்பவாசம்னு சொன்னா ஆனா எதிர்க்க தோன்றினான் தான் அவதாரத்தை சொல்றார். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மங்கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல பிஷாபரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கனாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத தமத்புதம் பாலகமம்புசேக்ஷணம். அற்புதமான குழந்தை அவதரிச்சதுன்னர். அற்புதம்னா அவதாரமே அற்புதம் தான். அற்புதம்னா என்ன பெரிய விஷயமா? குழந்தை பிறந்தா என்ன அற்புதமா? அப்படின்னா குழந்தையே பிறக்காதவாளுக்கு ரொம்ப காலம் கழிச்சு குழந்தை பிறந்தா அற்புதம். குழந்தையாவே பிறக்காத பகவான் வந்து குழந்தையா பிறந்திருக்கான்னா அற்புதம். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், அதுவும் குழந்தை பிறந்தா கண்ணு திறந்துன்னு இருக்காது, மூடிண்டுதான் இருக்கும், தூங்கின்னு இருக்கும். இது கண்ணை திறந்து தேவகி வசுதேவனை கொட்ட கொட்ட முடிச்சு பார்க்கறது, அதனாலே அற்புதம். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், தன்னுடைய பார்வையினால வைகுண்டத்தை பார்த்து மகாலட்சுமி தாயாரை பார்த்து சொல்றார், நீ பீஷ்மகன்ற ராஜாவுக்கு ருக்மிணிங்கிற பெயர்ல போய் பெண்ணாக பிற அப்படின்னு அனுப்புறார். ஸ்ரீதேவியை அங்க அனுப்புறார். மறுபடியும் தன்னுடைய கடைக்கண் பார்வையினால பூமாதேவியை பார்த்து உன் பாரத்தை நீக்க வந்துட்டேன், கவலைப்படாதேங்கிறார். அப்புறம் அந்த பூமாதேவியை பார்த்து சொல்றார், நீ பூலோகத்துல போய் சத்ராஜித் அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு பெண்ணாக போய் பிற சத்யபாமாங்கிற பெயர்ல என்று ஸ்ரீதேவி பூமி தேவின்னு ரெண்டு பேரையும் அழைச்சுட்டே வந்ததுனால கல்யாணம் பண்ணிண்டே பிறந்ததுனாலே அற்புதம். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், ஒரு குழந்தை பிறந்தா அது 4 கையோட இருக்குமா? 2 கையோடதான் இருக்கும். அப்ப இந்த 4 கையோட இருக்கான் இது, அதனாலே அற்புதம். மேலும் ஒரு குழந்தை கர்ப்பத்திலேயே மூட்டை விளையாட்டு சாமான்கள்லாம் எடுத்துன்னு வராது. எந்த கிரகத்துல பிறக்கிறதோ அந்த கிரகத்துல இருக்கிறவா இதுக்கு விளையாட்டு சாமான் எல்லாம் வாங்கி தருவா. ஆனா இது இன்னைக்கே விளையாட்டு சாமானோட வந்துதான், ஒரு கையில விசில் வச்சிருக்கான், ஒரு கையில காத்தாடி வச்சிருக்கான், மற்றொரு கையில கிளு கிளுப்பெல்லாம் வச்சிருக்கான். இது என்ன? விசில் தான் சங்கு, அந்த காத்தாடி தான் வந்து சக்கரம், கிளு கிளுப்பதான் கதை. அப்படி கதை சங்கு சக்கரம் தாமரையோட வந்திருக்கான். சங்க கதாயுதாயுதம், அதனாலே அற்புதம். ஒரு குழந்தை பிறந்து இங்க அங்கும் விளையாடும் பொழுது ஒரு அடிபட்டதுன்னா அது மார்க்கு மாதிரி அமைஞ்சிடும். ஆனா இது இன்னைக்கே ஸ்ரீவத்ச லக்ஷ்மம், ஸ்ரீவத்சங்கிற ஒரு மருவோட இருக்கான். ஒரு குழந்தை பிறந்தா ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு விளக்கு வெளிச்சத்துல தானே பார்க்க முடியும். அப்போ
சிறையில் இருக்கக்கூடிய வசுதேவன் விளக்கு எடுத்துன்னு வந்தார்னு இல்லை. ஏன்னா இந்த குழந்தையை சுத்தியே ஒரு வெளிச்சம், கலசோபி கௌஸ்துபம், கௌஸ்துபமணி போட்டுருக்கு. ஒரு குழந்தை பிறந்து ஒரு வயசாகும் பொழுது காதை குத்துவா, கழுத்துல செயின் போடுவா, மோதிரம் போடுவா, விர கைகள்ல வளையல்கள்லாம் போடுவா, இடுப்புல வெள்ளி அரணாக்கயிறுலாம் கட்டுவா. அதெல்லாம் இது இன்னைக்கே போட்டுன்னு வந்துடுதான். விரல்கள்ல மோதிரம், கையில கங்கணம், இடுப்புல பெரிய ஒட்டியானம், தலையில ரத்ன கிரீடம், காதுல குண்டலம், கழுத்துல ஹாரப்பதக்கம், வைஜெயந்தி மாலை, வனமாலை, தோள்ல தோல் வளைகள், பட்டு பீதாம்பர வஸ்திரத்தோடு இது வந்துடுதான். ஏன் இப்படி வரணும்? இதெல்லாம் இல்லாம வரக்கூடாதான். நான் இல்லாம வந்துருவா, நான் வந்துருவேன் பகவான் சொல்றான். ஆனா நான் இன்னைக்கே நான் கோகுலத்துக்கு போயிடுவேன். ஆனா எங்க தேவகி அம்மா என்ன நினைப்பா, குழந்தைக்கு ஒரு செயின் போடுறது கூட எனக்கு வசதி இல்லாம போயிடுத்தேன்னு அழுவா. அதனால அம்மா கவலைப்படாத, எல்லாம் எங்கிட்டயே இருக்குன்னு காண்பிக்கிறாராம். பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல பிசாபரிஷ்வக்த சகசிரகுந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கனாரிவிஹி விரோச்சமானம் வசுதே ஐக்ஷத. இப்படி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை அவதாரம் பண்ணது என்று வசுதேவன் தேவகி ரெண்டு பேரும் அந்த பகவான சதுர்புஜத்தோட சங்கச்சக்கர கதாதாரியாய் அப்படி காட்சி கொடுத்தான் பகவான். அந்த பகவான சாட்சாத்காரம் பண்ணினான், கிருஷ்ணனுடைய அவதாரம் ஆயிடுத்து. இந்த அவதாரத்தோட இன்னைக்கு நாம் உபன்யாசத்தை நிறுத்திப்போம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய தொடர்ச்சியான கதையை நாளைக்கு நாம சிரவணம் பண்ணலாம். இதோட நிறுத்திக்கலாம் இன்னைக்கு உபன்யாசத்தை. கோபிகா ஜீவன ஸ்மரணம்.